மாப்பிள்ளை எப்படி வர்றாரு எதுல வர்றாருன்னு எதுவுமே தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய், எங்க மாப்பிள்ளை வர நேரம் பத்தி யாரா மாட்டு வண்டி உள்ள வருதே? யார் அது மாட்டு வண்டியில? மாப்பிள்ள வர நேரத்துல மாட்டு வண்டியில வந்து இறங்குற சென்னையில கஸ்தூரி அம்மாவோட மாட்டு வண்டியில எளிமையா வந்திருக்கிறேன். இத பாருங்க, நான் உங்க மாப்பிள்ள இல்ல. அது சரி, கல்யாணம் ஆனாதானே மாப்பிள்ள, கல்யாணம் ஆகாம ஜோக்கா ஜோக்கா. நான் உங்க மாப்பிள்ள இல்ல, அதாவது வந்து அதான் வந்துட்டீங்களே. ஐயோ, இவங்களை எப்படி புரிய வைக்கிறது? இதை பாருங்க, நான் செந்தில் நாதனுடைய நண்பன், பேரு சரவணா. எல்லாத்தையும் போன்ல விவரமா சொல்றதுக்குள்ள லைன் கட் ஆயிடுச்சு. ரோடு கான்ட்ராக்ட் வேலையா உங்க ஊருக்கு வரப்போறேன். அவன் உங்க வீட்டுல தங்க வைக்கப்பட்டுகிட்டு எதை வேணாலும் சொல்லுவான், சொல்றதெல்லாம் நம்பிடாதீங்கன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்க அம்மா எங்க அக்காவுக்கு தகவல் அனுப்பிட்டாங்க. இதையெல்லாம் எங்க அக்கா எங்க கிட்ட விவரமா சொல்லிட்டு தான் பிரியாவை கூட்டிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. அதனால மாப்பு, இத்தோட அவங்க ரீல் ஸ்டாப். ஓஹோ, தண்டச்சோரா? என்ன லுக்கு போறாங்க? எனக்கு எட்டு வருஷமா நமக்கு பிள்ளை இல்லைங்கிறது உண்மைதான். அது கண்டி உன் ஃபீலிங்க போறா இவன் பக்கம் திருப்பிடாதடி சொன்னா. ஐயோ, எட்டு வருஷமா உங்களுக்கு சொன்னவங்க குழந்தைய கிடையாது. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. அம்மா, சும்மா ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேம்மா. போதும், மறுபடியும் சொல்றேன், மை ஒய்ஃப். மாப்பிள்ள, அங்க என்ன சின்ன மாமா கிட்ட பேச்சு விட்டா நாலு பூரா பேசிட்டு இருப்பான். இங்க வாங்க. ஆஹா, இவன் நம்ம மாப்பிள்ளை ஆச்சின் சர்வடி வச்சா இவன் நமக்கே வெடிகுண்டில் வைக்கிறான். ஓவர வர்ணிக்கிறான். அவ்வளவு தூரம் மாட்டு வண்டியில வந்தது அசதியா இருக்கும், போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க, போங்க. என்ன 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 அண்ணன், இவன் வேண்டாம்னு? எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரத. உளறனா தனியா கூப்பிடுறானே, நம்ம பேசுறது கேட்டுச்சோ. நான் இங்க தங்குறது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? நான் இங்க விரும்போது இந்த வெட்டி ஆப்புற அருமனை எங்க இருக்குன்னு யாராரையோ கேட்ட எல்லாரும் பயந்து யாரும் காட்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன வேட்டி ஆப்புற அருமனை கூட்டிட்டு போனீங்கன்னா நான் இங்க தங்க மாட்டேன். இல்லன்னா? இல்லனா? ஹாய், இங்கதான் தங்குவேன். இல்ல இல்ல, நான் கூட்டிட்டு போறேன். ஆனா சொன்னதை செய்யணும். நான் செய்யறதுதான் சொல்றேன். ரெண்டும் ஒண்ணுதான். போமா? போடி உள்ள போல. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள, நீங்க கேட்ட வேட்டி அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க. கை எடுங்க. ஏன் சைக்கிள் போறீங்களா? என்ன பயம்? இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? ஹிஸ்டரி என்ன வரலாறு தானே. இந்த அரண்மனையில் இருந்தவனுங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால் ஓடிட்டானுங்களாம்.
இப்போ யாரோ ஒரு இழிச்ச விலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானா? எதை வேணாலும் புசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனால் உள்ளே இருக்கிறத மறைக்க முடியுமா? போயிடலாம் மாப்பிள்ள. சரி வா போகலாம். உள்ள வெளியே மாப்பிள்ள யாரும் எல்லாம் சேர்ந்து கிழக்கு. எருமை முருகேஷ். எருமையா? அப்படி உள்ளே என்னதா இருக்கு முருகேஷா? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் திடீர் திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபாலு நாலு நாளைக்கெல்லாம் எஸ்கேப் ஆயிடுவானோ? ஏ மாப்பிள்ள, இவ்வளோ பயம் உள்ளவன் ஏன் தனியாக வேலைக்கு? மாப்பிள்ளைய காணா மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பு பச்சு இதே தனியாக விட்டு போயிட்டானே, நான் எப்படி வெளியே போவேன்? இங்கேருந்து ஒரு குளம் விட்டு வெளியே போடுவேன், நான் என்ன செய்வேன்? அது கோபாலு என்னை கூட்டிட்டு போலா? எங்கடா இருக்கேன் கோபாலு? கோபாலு கூடவே வந்து கொடுத்து விட்டு தம்பி முருகேசா, இந்த பார் அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா, ஏதாவது பேசுப்பா. டே தம்பி, ஏதாவது பேசுப்பா. டே டே, ஏன்பா ஒன்னா? அவன் அந்த வீடு கூட்டு போவானான்னு சொன்ன, இப்ப பாத்தியா அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும் போது பெரிய மட்டும் சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். இப்ப என்ன பண்றது? என்ன இங்க ஒரே கூட்டம்? யாருக்கு இங்க என்னாச்சு? அம்மா வணக்கம். நான் வந்து ஏ மாப்பிள்ள எங்க? இந்த வீட்டுக்கு வர வேண்டிய மாப்பிள்ள எங்க? எப்ப நீ மாட்டு வண்டியில இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு சொன்னாங்களோ அப்பவே நீ என் மாப்பிள்ள இல்லைன்னு முடிவு பண்ணிட்ட. ஏன்னா அவருக்கு பிறந்தவன் அப்படி வரமாட்டான். கரெக்டா சொன்னீங்க அம்மா. நான் இங்க வந்த உடனே நான் இந்த வீட்டு மாப்பிள்ள இல்லைன்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவோ எடுத்து சொன்னா கூட யாருமே கேட்கல. நான் சொல்லாமலே நான் யாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். அம்மா, மாப்பிள்ளை இந்த ஊரில் இருக்கிற அந்த வேட்டியான அனுமதியை வாங்க முடிவு பண்ணியிருக்கேன். எஸ் சார், அந்த விஷயமா தான் என்ன வச்சிருக்காங்க. நான் அவருடைய நண்பர், அவன் வீட்டிலே வளர்ந்தவன், பேர் சரவணா. அம்மா முடியாது, வேட்டையை பொறு அரண்மனையை விலைக்கு வாங்குறத நான் அனுமதிக்க முடியாது. ஏன்னா அதை விலைக்கு வாங்கினா ஆபத்து அவருக்கு மட்டும் இல்லை, அவரை கட்டிக்க போற என் பொண்ணுக்கும் தான். அம்மா, அது வந்து எப்படி சொல்றது, மாப்பிள்ள உங்க பொண்ணு கட்டிக்கிறதுல. அதோ மாப்பிள்ள வந்துட்டாரு. அவங்க அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்க. மாப்பிள்ள நீ பிரியா, பிரியா ஓடியா ஓடியா, நீ கட்டிக்க போற மாப்பிள்ளைய பார்த்து இல்லைன்னு சொன்னிய, வந்திருக்காரு பாரு. வா வா ஓடியா ஓடியா பாரு. இது யாருது? இவங்க கங்கா, என் மனைவி. அம்மா, அவங்க உழப்பு மகளை தான் இவரை கட்டி கொடுக்கணும்னு அவங்க அம்மா ஆசைப்பட்டதுமே உண்மைதான். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் செந்தில் கங்காவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன செந்தில், இது பெரிய பெரிய இடத்துலருந்தெல்லாம் என் பொண்ணை கெட்டு வந்தாங்க. ஒன்னையே நம்பிட்டு இருந்தேன், எங்களை இப்படி ஏமாத்திட்டியாப்பா. யார் யாரோட சேரணும்னு எழுதி வச்சிருக்கோ, அப்படிதானே நடக்கும். நம்ம கையில் என்ன இருக்குப்பா? என்ன ஞானம், என்ன ஞானம்! இந்த சின்ன வயசுலயே அந்த ஔவையாருடைய அறிவு. கை கொடு, கை கொடு. இருக்கட்டும் இருக்கட்டும், என்னோட கல்யாணம் நிச்சயம் உங்களுக்கெல்லாம் வேதனையாக தான் இருக்கும். இருந்தாலும்
உங்களெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசையோட தான் நான் வந்தேன். என்ன மன்னிச்சுங்க, நாங்கள் வரோம். எங்க? வேட்டைப்புற அரண்மனையை நான் விலைக்கு வாங்கியிருக்கேன். இனிமேல் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே தான் தங்க போகிறோம். அந்த அரண்மனையா? வேணாம் வேணாம். ஏ, வேடிக்கை பார்க்க போன நானே விடவெடுத்து போயிட்டேன்யா. அதை விலைக்கு வாங்கி உள்ள உடனே அவ்வளவு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே. இனிமேல் இந்த வீட்டில் தனியாவே இருக்கக்கூடாது. கும்பலோட கும்பலா தெரிஞ்சா தான் உசுறு வாழ முடியும். எப்பா, அழகான பெயரு, அதையே இவ்வளவு திருலிங்க கூப்பிடணும். எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. தொண்டை கொஞ்சம் சரியில்லை. ஓஹோ, முருகேஷா, கேட்க மறந்துட்டேன், உன் நட்சத்திரம் என்ன? ஏன்? அட, சும்மா சொல்லுப்பா. மிருக சீரிசம். இது மிருக சீரிச நட்சத்திரமா? நட்சத்திரம் ஒருத்தர் தரப்பா இருக்கும் அந்த நட்சத்திரம். ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. ஆமா, பெய்யங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரப்பா. இது 11 மணியா? இது பெய் வாக்கிங் போற நேரம் சொல்லுவாங்களே. இது இங்கே தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே. இது என்ன பெட்ரூமா? இது பெரிய மைதானம் மாதிரி இருக்கு. கொடுக்கும்போது ஸ்டைலாக வாங்கிட்டோம். இப்போ படுக்கும்போது லப்கு 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 அடிக்குது. ஈஸ்வரா, என்ன இருக்கா இல்லையா பாத்துருக்காங்களா பாக்கலையா? நம்பலாமா நம்பப்படாதா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? அதுக்கு அந்த சாமியாரே தேவலை போட்டுருக்க. ஏப்பா, பேய் இருக்கா இல்லையா, இல்ல பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா? முருகேஷா, பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? தூரத்துல ஒரு நாய் காத்துல அப்படியே மல்லிகை மனம் வரும். வருதுப்பா, மல்லிகைப்பூ வாசமும் வருது. நான் கேட்டேனா? கதை மட்டும் கேட்கணும். கேட்டா என்னது? இது சங்கு பிச்சு எரிஞ்சிடுவேன். அப்புறம் என்னது? என்னது சலங்க? ஐயோ, சலங்க சத்தமும் கேக்குது. நான் கேட்டேனா? இல்ல, அப்படியே காத்துல வெள்ளையா ஒரு உருவம் மாறி புகையா கிளம்பும். கிளம்பிருச்சுப்பா, கிளம்பிருச்சுப்பா. காத்துல ஆடுற தாத்தாவோட வேஷ்டிய பார்த்து பேயின்னு பயப்படுறீங்களே, நீங்க எல்லாம் என்னதான் படிச்சீங்களோ? பயமா? எனக்கா? ஆமா. நானும் முருகேஷும் ஒரு நாடகத்துக்கு ஒத்துக்க பார்த்துட்டு இருந்தோம். ஆமா, உங்க பேர் என்ன? எதுக்கு? சும்மா தெரிஞ்சுக்கிட்டா? துர்கா. ஆடேங்க அப்பா. என்னது? ஸ்வீட் நேம். தேங்க் யூ. ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருக்க, கவனிச்சுக்கிறேன். எல்லாம் இவனால தான். ஒரு அழகான பொண்ணு முன்னாலே இமேஜை டேமேஜ் பண்ணிட்டான். செய்யறது செஞ்சுட்டு எப்படி படுத்திருக்கான் பாருங்க. டாக்டர் சரவணனுக்கு மெசேஜ். சரவணன், இமெயிலில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு.
எனி குட் நியூஸ்? சேட் 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 நியூஸ் ஃபார் மீ. ஏன், என்னாச்சு? உங்கள் பேஷண்ட் யாரோ ஒருத்தர் சீரியஸாக இருக்காரா, உங்களை உடனே வர சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. அது ஒரு பேட் நியூஸா? பின்ன இருக்காதா, ஒரு மாதம் என் கூட தங்குறேன்னு சொல்லிட்டு இப்படி யாரே நாளில் உங்களை திருப்பி கூப்பிட்ற மாதிரி ஒரு மெசேஜ் வர வச்சிட்டீங்க. செந்தில், பேஷண்ட்டுக்காக டாக்டர் வெயிட் பண்ணலாம், ஆனால் டாக்டருக்காக பேஷண்ட் வெயிட் பண்ணக்கூடாது. நான் இப்போ போகிறேன். என்னங்க சரவணன்? டோன்ட் வரி, எனி ப்ராப்ளம் ஒன் கால் சரவணா வில் அப்பியா. சார் நான் கிளம்புறேன். கிளம்புறியா? அப்படி இப்படி 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 எப்பா? இப்போ தாண்டா எனக்கு நிம்மதி. ஒரு மாதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆறே நாளில் போகிறப்ப ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாப்பா. கரெக்டு, ஒரு மாதம் இருக்க வேண்டிய ஆள் ஆறே நாளில் கிளம்புறானே சந்தோஷப்படுறீங்க, ஆனால் ஒரு மாதம் இருந்து செய்ய வேண்டிய வேலையை ஆறே நாளில் முடிச்சிட்டேன். என்னது பிரியா? நாம அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேருமோ கதலை பற்றி பேசுனவன், அதை அப்பா கிட்டே சொல்லுங்க. டாக்டர், உங்கள் கண்ணாடியை ஏழு ரூம்லேயே விட்டுட்டு வந்துட்டீங்க. அது அப்புறம் வச்சுக்கிறேன், முதல்ல பிரியாவோட காதலை பற்றி சொல்லுவேன். ஏண்டா, என்ன தைரியம் இருந்தால் என் பொண்ணோட காதலை பற்றி எங்கிட்டே சொல்லுவேன்? என்னங்க இது, பொண்ணோட காதல் அப்பா கிட்டே சொல்லாமல் தினத்தந்தி, தினக்கரன், தினமலர், ஹிந்து எக்ஸ்பிரஸ், குங்குமம், குமுதம், ஆனந்த விகடன், இப்படி எல்லாருக்கிட்டே சொல்ல முடியும்? ஏண்டி, இவன் யாரு, எந்த ஊரு, என்ன ஜாதின்னு தெரியாம வந்த ஒரு வாரத்துக்குள்ளே அவன் மேலே காதல்? சார் சரியான டென்ஷன் பாடி சார். நீங்கள் உங்கள் பொண்ணு காதலிக்கிறான்னு சொன்னேன், அவன் என்ன காதலிக்கிறான்னு நான் சொன்னேன். பிரியா லவ் பண்ணிட்டு இருக்கிறது டான்ஸ் ப்ரொஃபஸர் விஸ்வநாத. யாரையும் மறந்துட்டேன்னு சொல்லா. என் உசுரே போனாலும் என் பொண்டாட்டி பேச விட மாட்டேன். சட்டை போட்டிருக்கான சட்டை, உள்பகத்தை வெளியே வச்சு வெளிப்பகத்தை உள்ள வச்சு, இதுக்கு பேசாம டாட்டாரா கிழிச்சு போட்டு தெரிய வேண்டியதானே? உன் அப்பா விட்டு சொத்தா? என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு, நான் வாங்கின சத்திய கிழிச்சு போடுவேன், கிழிக்காம போடுவேன், உனக்கு என்ன? வேலைக்காரி, ஐயோ அடுப்பு மாதிரி இடுப்பு வச்சுக்கிட்டு இவன் இருக்க நேரம் பார்த்தேன். கண்ணு முன்னா வந்து நிற்கிறாள், நான் என்ன பண்ணுவேன்? இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி கோழி அமைக்கிற மாதிரி நசுக்கு அமைக்கிறேன். என்ன கட்டை, இது டூ மச், இது டூ டூ மச். எது டூ மச்? எதுப்பா சொன்னா? வேணப்பா, இது வந்து கோழி. இல்லைம்மா, கோழி கேட்டாரு, நான் வாங்கி தரல, அதனால கோச்சிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இதுக்கெல்லாம் பாரு, ஐயா ஐயா ஐயா, ராசாதி ராசா, அருணாசலா, படையப்பா, தளபதி, மன்னா, நீங்க கிளம்புங்க. அண்ணா குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. ஒன்பது பொண்டாட்டி கேக்குதான். அது மார்வாடி பண்டிகை இல்ல. ஓம் க்ரீம் பஜக் பஜக் பஜக். ஜெய் ஜம்புலிங்கம். சாமி, பேய கொஞ்சம் பதமா பக்குவமா கூப்பிடுங்க சாமி, இல்லைன்னா போற போக்க ஒரு காட்டு காட்டிட்டு போயிருப்போம். சாமி,
தம்மே பொறுமை பொறுமை. ஐயோ கொதிக்கிறாரே. பொறுமையா போக சாமி. சரி சரி சரி. இவனை நம்பி உள்ள ஓரம் நோக்கி திரும்பி வருவோமா? இங்க வாரி இப்பயே கை நடக்கிறத சாமி, எது நடந்தாலும் தைரியத்தை கைவிட்டுறாங்க. சுத்த தன்யாசி ராகம்லோ ஒரு கீர்த்தனம் பாடுகிறாரா? யாரது? நீனேரா சந்திரமுகி. என்னது? ஒரு சின்ன ஆமா, என்னங்க இது வேஷம்? எங்க போயிட்டீங்க? எத்தனை தடவை ஃபோன் பண்றது? செந்தில், உன் ஃபோன் வரும்போது நான் சபரிமலையில் இருந்தேன். கீழே பம்பே கொண்டு உடனே விஷயம் தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே அங்கிருந்து அப்படியே பறந்து இவரு தானே பிரச்சனை. எனக்கு தெரியும், எப்போ டென்ஷன் பாட்டியாச்சு. பிரச்சனை இவருக்கு இல்லை. இவனா மறுபடியும் வந்துட்டானா? ஆறு நாள் தங்கினதுக்கே ஏன் ஆறு ஆயுசம் மூழ்கிட்டான். இந்த முறை எத்தனை நாள் தங்க போறானோ? கவலைப்படாதீங்க, ரொம்ப நாள் தங்க மாட்டேன். ஆனா எல்லாரும் கரெக்ட் பண்ணிட்டு தான் போவேன். கரெக்ட்டா? கரெக்ட். ஐ ஸ்வர்ணி, ஹவ் ஆர் யூ? இதுவரைக்கும் நல்லா தாக்கா? இனிமேல் ஏதாச்சும் வந்துச்சுனா நான் பாத்துக்கிறேன் முருகேசி. நீ பாத்துக்கிறியா? போடி உள்ள போ உள்ள. கெட்டப்ப பாத்திராலும் கேரக்டர் மாத்த மாட்டேங்கிறியே பாடி. சரியான சந்தேக பேர் வழி. பிரச்சனை இந்த வீட்டில் இருக்க யாருக்கும் இல்லைங்க. தோட்டக்காரர் பேத்தி இருக்காளே துர்கா, அவளுக்கு தான் ப்ராப்ளம். தோட்டக்காரர் பேத்தி துர்காவுக்கா? ஆமா, மதிப்புக்குரிய மனைவி கங்கா எங்க. எனக்கு கல்பனா ரொம்ப பிடிக்கும். நம்ம பொண்டாட்டி குரல். அப்போ புருஷனே உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு. இது டாக்டர் குரல். அவர் கொஞ்சம் வெக்கலைதான், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பேச்சு? ஆப் ஆயிடுச்சு. காய கரெக்டா பாத்து அடிக்கணும். காய பாத்து அடிக்க போறியா? சொல்லணும், முதல்ல எல்லாத்தையும் கலக்கணும். எல்லாத்தையும் கலக்கணுமா? என் உசுறு இருக்க வரைக்கும் நடக்காது டாக்டர். இதத்தான் கலச்சிக்கலா? கேரம் போடு. வேற என்ன நினைச்சீங்க? வேற இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு பொண்ணுங்களையும் இவங்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதே இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு வேலையா போச்சு. என்ன செந்தில், என்ன வேணும்? அக்கா காலையிலேருந்து சைட்டில் ஹெவி ஒர்க்கு, தலைவலிக்குது. கங்கா ஒரு காஃபி எடுத்துகிட்டு சொல்லுங்க. இதுக்கு எதுக்கு கங்கா? நானே போட்டு கொண்டு வரேன். தேங்க்யூ. சபா, அது என்னன்னே தெரியல. இந்த டாக்டரை எல்லாருக்கும் பிடிக்குதே, அப்படி என்னதான் வசிய மருந்து வச்சிருக்கானோ? நம்ம கோழி இன்னைக்கு எப்படியாச்சும் பிடிச்சி பொறிச்சிட வேண்டியதான். யாருக்குமா காஃபி போட்டுட்ருக்க? செந்திலுக்கு. இதை யாருக்கிட்டையாவது கொடுத்தறப்பு? காலையிலிருந்து இந்த ஊமையை எங்க போனான்னே தெரியல. நீ மேல போய் பிபி மாத்திரை ஒன்னு எடுத்துட்டு வந்துரு. சரிம்மா. துர்கா,
துர்கா, அங்க காஃபி வச்சிருக்கேன், கொண்டு போய் செந்திலுக்கு கொடுத்துருமா? சிகப்பு காய் போது, கருப்பு காயும் பின்னாலேயே போத, சரியில்லையே. என்ன பண்றீங்க? ஜலோசம் பிடிச்சிருக்குமா? ஆவி பிடிச்சிட்டு இருக்கு. ரொம்ப மோசமான வியாதி இது. மருந்து சாப்பிட்டா ஒரு வாரத்துல போயிடும், மருந்து சாப்பிடலன்னா ஏழு நாள்ல போயிடும். என்ன பொண்டாட்டி பாத்தீங்களா நான் பாக்கலையே ஐயோ எங்க உலாந்துறீங்களே என்ன உனக்கு ஜலதோஷமா ஆமாண்ணே ரெண்டு நாள் ஐயோ இது சூப்பர் மருந்துமா வாத்தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆவி பிடிக்கலாமா அண்ணா என்ன 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 என் பொண்டாட்டி பாத்தியா நான் பார்த்த பிறகுதான் நீயே உன் பொண்டாட்டிய முதல்ல பார்த்து நான் தானே அப்பாடா ரொம்ப அழுத்தாதீங்க மூச்சு முட்டுது என்ன என் பொண்டாட்டி குரல் கேக்குது காலை கொஞ்சம் உள்ள எழுத்துக்கோ என்ன இருந்தாலும் டாக்டர் டாக்டர் தான். நான் எத்தனை பேருக்கு இப்படி செஞ்சிருக்கேன். செம்ம மேட்டுமா, இப்படி ஏழு நாள் செய்யணும். இப்பதான் நல்லா இருக்கு. சூப்பர் பவர். பவரா? ஆவியை விட மோசமான பாவியா இருப்பான் போல் இருக்கு ஐயா.